ஆட்டோ ஆட்டோ ஃபீடிங்க உங்களுக்கு சவுண்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இந்த இடத்துல வந்து கரெக்டா இது பாருங்க இந்த கேப்பை பாருங்க இந்த ஃபீடு வெளியே வர்றதுக்கும் இந்த இடத்துல பிளேடு பார்த்தீங்கன்னா கரெக்டா அங்கே போய் சேர்றதுக்கும் ஒரு துளி கூட கேப் இருக்காது ரொம்ப நைஸா ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஆட்டோ ஃபீடிங் இருக்கு கியர் உள்ள இருக்கு பாரு. இப்ப இது என்னன்னா மிஷின் ரன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உள்ள இழுத்துக்கும். 3-in-1 ஷாஃப் கட்டர் என்ன காரணம்னா ரெண்டு ஆபரேஷன் சொல்லணும்னா ஒன்னு வந்து ஆட்டோ ஃபீடிங் கட்டிங் ரெண்டு ஆபரேஷன் முடிஞ்சு மூணாவது ஆபரேஷன் மாவு மில்லு மாதிரி. இது ஒரு குட்டி மாவு மில்லு கிட்டத்தட்ட 6 வெரைட்டியான எந்த கம்பெனிலும் கிடையாது. இது வந்து 2-in-1 ஷாஃப் கட்டர் கம் பல்வரைசர் இது வந்து சேம் அதே கட்டிங் பிளஸ் இதுல வந்து பல்வரைஸ் பண்ணி மாவு இது வெளியே வந்துடும். கையிலயும் நீங்க வந்து சுத்திக்கலாம் கரண்ட் டைம்ல மாட்டுக்கு பில்ல கட் பண்ணி போடணும் அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். மினி சாஃப் கட்டர் 1 HP மோட்டர் மோட்டரை எல்லாம் மொத்தத்தை சேர்த்து 1 இயர் கேரண்டிங்க. 1 இயர் கேரண்டி ஆமா 1 இயர் கேரண்டி. மோட்டர் மட்டும் தண்ணி படாம பாத்துக்கோங்க. தண்ணி இது பண்ணி காயில் போயிருச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது. தண்ணி படாம மத்தபடி நார்மலா இருக்கு சார். ரோடு இழுக்குல ஏதாவது போட்டோம் நம்ம வாரண்டியில கிளைம் பண்ணிக்கலாம். பெருசா வர்றது இல்ல எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு. என்னோட இதுல வீடியோ கொடுத்துருக்கேன் மோட்டர் எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணணும் என்னோட சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் விசா நக்ரோல போய் பாருங்க. அந்த டீடைல் டெமோ வீடியோ பார்த்தா இன்னும் கண்டிப்பா கண்டிப்பா மோட்டர் எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது ஏன் மோட்டர்னு இல்ல பொதுவா மோட்டரை பத்தி நான் ஒரு பொதுவான வீடியோ நிறைய கொடுப்பேன். நிறைய பேருக்கு இது தெரியாம சில பேர் வாங்குறாங்க. பொதுவான எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்கு என்னென்ன நம்மளால முடியுமோ அது வந்து கண்டிப்பா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வந்து எனக்கு கியர் மாதிரி ஏதாவது இருக்கா உள்ள இதுவும் கிடையாது. இன்னும் கூட காட்டிடுமா கிடையாது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஆட்டோ ஃபீடிங் இருக்கு கியர் உள்ள இருக்கு பாரு. இப்ப இது என்னன்னா மிஷின் ரன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உள்ள இழுத்துக்கும். நான் ரெண்டையுமே ஆன் பண்ணி காட்டுறேன் ரெண்டு டிஃபரன்ஸையும் பாருங்க. என்ன காரணம்னா ரெண்டு ஆபரேஷன் சொல்லணும்னா ஒன்னு வந்து ஆட்டோ ஃபீடிங் கட்டிங் கட்டிங் ரெண்டு ஆபரேஷன் முடிஞ்சு மூணாவது ஆபரேஷன் மாவு மில்லு மாதிரி. இது ஒரு குட்டி மாவு மில்லு வீட்டுக்கு தேவையான இது வரைக்கும் மாவு வரைக்கும் எல்லாத்தையுமே இதுல அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அரைச்சிக்கலாம். ஆமா என்ன நிலவர விலை போயிட்டு இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க.
இது வந்து 2 இன் 1 சாஃப்ட் கட்டர் கம் பல்வரைசர் மா ஓகே இது வந்து சேம் அதே கட்டிங் பிளஸ் இது வந்து பல்வரைஸ் பண்ணி மாவு இது வெளிய வந்துரும் ஓகே இதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா செட்டிங் எல்லாம் ரொம்ப இதா தான் இருக்கும் சிம்பிளா அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு இது ஓபன் பண்ணி நீங்க வந்து பிளேட் மாத்துற மாதிரி இருக்கும் ஓ உள்ள இருக்க பிளேட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓ இது வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் இதோட ஆபரேஷன் பாட்டிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வரும் ஒரு நட்டு தான் அது வந்து அதுலயே கொடுத்துருவீங்க இது வந்து ஒரு நட்டு மட்டும் கழட்டி மாத்த கழட்டி பிளேடு வந்து பெருசா நம்ம இதுல மாத்த முடியாது ரொம்ப பெரிய பிளேடுங்கிறதுனால ரொம்ப நைஸா எல்லாம் வராது மாவு வீட்டுக்குள்ள இதுல அரைக்க முடியாது ஏதோ ஒரு லெவலான தீவனத்தை அதுக்கேத்த மாதிரி பிரைஸ் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஃபைனா ரொம்ப ரொம்ப தவிடு மாதிரி ரொம்ப மாவு நைஸா வேணும்னா அந்த மாடல் 3 இன் 1 தான் போயிக்கணும் ஓகே ஓகே 2 இன் 1 ல ஒரு லெவலா வரும் அதுக்கு வந்து பிரைஸ் தான் ஓகே நா ஓகே இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து ஒரு 28000 ரூபாய் போயிட்டு இருக்கு 28000 ரூபாய் போயிட்டு இருக்கு ஆமா அதுக்கு இதுக்கு இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாக்குறல்ல அது தோணுது இருக்கும் இதுல 2 HP மோட்டார் போட்டு கொடுப்போம் அது 3 HP மோட்டார் போட்டு கொடுப்போம் ரெண்டு ஆபரேஷன் அது வந்து ஹெவி ஓகே நா சரியா அடுத்தது வந்து இதெல்லாம் என்ன ஒரு இதுனா கட்டிங் வந்து 1:2 ரெண்டு இன்ச்சு தான் கிடைக்கும் இன்ச்சு தான் கிடைக்கும் ஒரு இன்ச்சுங்கிறது நம்ம இந்த லெவலுக்கு தான் கிடைக்கும் இல்ல சார் எனக்கு கட்டிங் ரொம்ப பொடி பொடியா வேணும் அப்படின்னா அதுக்குதான் ஒரு மாடல் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ நம்ம இப்ப அங்க பார்த்தது எல்லாமே வந்து 1 inch 1/2 inch அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து உங்களால கட் பண்ணவே முடியாது இதுல வந்து எனக்கு ரொம்ப நைஸா கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷினை எடுத்துக்கணும் இதுல இன்னொன்னுன்னா கையிலயும் நீங்க வந்து சுத்திக்கலாம் கரண்ட் டைம்ல கரண்ட்லயே பண்ணிக்கிற மாதிரி இந்த மாடல் வந்து இதுதான் நம்ம யூனிக்கா இருக்கும் இந்த மாடலும் நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயும் இருக்காது மாடல் நம்மள்ட்ட இருக்கிற யூனிக் மாடல் இது வந்து நீங்க எப்படி கேட்டாங்கன்னா ஃப்ளைவீல்ல ஹரிசாண்டல் சாஃப் கட்டர் அப்படின்னு சொல்லி கேங்க சாதாரண ஃப்ளைவீல் இருக்கு அதுலயே ஹரிசாண்டல் மாடல் இது அதை கன்வெர்ட் பண்ணி இந்த ரெடி பண்ணிருக்கோம் இந்த பெல்ட் இந்த இது எதுவுமே இருக்காது நம்ம உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் ஆட்டோ ஃபீடிங்கு உங்களுக்கு சவுண்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இந்த இடத்துல வந்து கரெக்டாக இது பாருங்க இந்த கேப்பை பாருங்க இந்த ஃபீடு வெளியே வர்றதுக்கும் இந்த இடத்துல பிளேடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே போய் சேர்றதுக்கும் ஒரு துளி கூட கேப் இருக்காது ரொம்ப நைஸாக ஒரு நூல் அளவுக்கு கட் பண்ணி இது வந்து கொடுக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கு இதில் ஓகேண்ணா சரியா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி இதை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு உள்ளக்கிற கியர் பாக்ஸுக்கு வந்து ஆயில் இது இது போட்டு போட்டுவிட்டா போதும் ஓகேண்ணா கரெக்டாக ஈஸியாக போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம் பழைய மாடல் ஸோ இதையும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் இந்த மாடல்லையும் நீங்கள் அதே மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் எல்லாமே இதில் எல்லாமே ஆட்டோ ஃபீடிங் தான் அதை போட்டு இது பண்ணி உள்ள விட்டால் போதும் அதுவே கட் பண்ணி கொடுத்துரும் இதோட இது வந்து நார்மல் ஃப்ளைவீல் சாஃப்ட் கட்டரு இதில் 2 blade 3 blade எது வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஜென்ரலி ஸ்டாக் இருக்கும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு டெலிவரி டைம் எல்லாமே 2 days 3 days தான் சில இது ஸ்டாக் இல்லைன்னா சில இது மட்டும் சொல்லுவாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சாஃப்ட் கட்டருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேண்ணா ஒரு ஃபார்மரு அவங்க மாடு எவ்வளோ வச்சுருக்காங்க தேவைகள் எப்படி இருக்குது இப்போ ஆட்டுக்குலாம் வெட்டி போடணும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாடல் தான் இருக்குது ஸோ அவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணீங்க இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 100 kilo அந்த மாதிரி இல்ல இல்ல அதெல்லாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 500 kilo இதுவும் ஒரு மணி நேரத்துக்கு 500 kilo ரெண்டுமே 500 kilo 2 HP கெபாசிட்டி இதுக்கெல்லாம் வாரண்டி எல்லாமே எல்லாமே ஒரு வருஷம் வாரண்டி நம்ம மிஷின் எல்லாம் வேணா எடுத்துக்கோ கம்பெனியில எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் வாரண்டி உண்டு ஓகேண்ணா இது வந்து ஆர்டர் பண்றாங்கன்னா வேற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள்ல ரீச் ஆகும் இது சாஃப்ட் கட்டர் போது நல்லா பெருசா இருக்கு இல்லையா இல்லாட்டி நான் ரேப் சுத்தி ஜம்முன்னு வந்து நான் ஏகேஆர் இது மாதிரி 3 பாசஸ் சர்வீஸ் எல்லாருமே நம்ம ஓட டைப் போயிருக்காங்க ஓகே ஓகே டெய்லி 2 load 3 load போகுது ஓகே அழகா உனக்கு வந்து அதுல போட்டு அமிச்சு என்ன ஒரு ஆல் இந்தியா இப்ப வண்டி லோட் ஆகிட்டு இருக்கு இந்த பாரு மிஷின்ஸ் எல்லாம் போறது பாரு காட்டுறேங்க அது அந்த மாதிரி நாங்க பேக் பண்ணி அமிச்சிருவோம் அதே பேக்கிங் லிஸ்ட்ல அட்ரஸ் எல்லாமே எழுதி அமிச்சிருவோம் நாங்க மேக்ஸிமம் 2 pay தான் போடுறது அங்க வந்து நீங்க பணம் கட்டிட்டு எடுத்துக்கலாம் மிஷினை டிஸ்கிரிப்ஷன்ல சர்வீஸ் சப்போர்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் இஷ்யூஸ் இருக்கு இல்ல பழைய மிஷின் நம்ம முன்னாடி வாங்கினவங்க யாராவது பாத்தீங்க இந்த வீடியோனாலும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சப்போர்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க
கண்டிப்பாக நம்ம டீம் பார்ப்போம். சர்வீஸும் நீங்கள் கரெக்டாக சர்வீஸ்க்கு எவ்வளோ சேல்ஸ் டீம் இருக்குமோ ஈக்குவலாக சர்வீஸும் வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் நேரில் வந்து வாங்கணும்னா வந்து சென்னையில் இருக்குது, சென்னை போரூரில் இருக்குது. சென்னை போரூர் வானகரம் பக்கத்தில் எல்லாமே ஒரு கிலோமீட்டர் தான் பக்கத்தில். கேப்டன் டிவி பேக் சைடு நம்ம கம்பெனி. இப்போ வந்துட்டீங்க நம்ம சேல்ஸ் கீழே நம்பர் கூப்பிடுங்க, நம்ம டீம் நல்லாவே கோஆர்டினேட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துட்றேன், நீங்கள் வெளியூர் இருந்தாலும் ஆர்டர் போட்டுவிட்ருவாங்க, ஒரு 2-3 டேஸில் வந்துடும். 2 டேஸில் கண்டிப்பாக அவங்க லொக்கேஷன் ரீச் ஆகிடும். ஓகே, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.